ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 8.3 க்வெஸ்சன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான சம். சரிங்களா? இந்த மாடலில் சம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரூவ் பண்ணணுமா? ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டிஸ் வேர் த ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் என்ன கண்ண அர்த்தம்? அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் லெஸ் தென் 90 டிகிரின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் லெஸ் தென் 90 டிகிரி. ஃபார் விச் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு. சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுனு வச்சுட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது அதிகமாக எது வந்து பெருசாக இருக்கோ அதை கொஞ்சம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா இதை எடுத்துட்டிங்கன்னா நம்ம நிறைய டேம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எந்த டேம் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டேம் எடுத்துகிட்டு பண்ணுறது நம்மளுடைய தெளிவு பொறுத்தது. சரிங்களா? உங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் பண்ணணும். எதை நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்ரெடி காஸ்னு வந்துருச்சு, இது கொசிக்கன் இருக்குது. சார் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேன், காட், சீக்கன், கொசிக்கன் வந்துச்சுன்னா அது எல்லா இதுலேயுமே என்னவா மாற்றிடுங்க, சைனு காசாக மாற்றி உங்களுக்கு ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள், வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ முதல்ல கொடுத்துருக்கதை இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. முதல்ல நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேம்மா. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா. ரொம்ப ஸ்லோவாக போவேன், ஒழுங்காக கவனிங்க. சரிங்களா? அப்படியே உட்காந்துக்கிட்டு ஃப்ரீஸ் ஆகி பாருங்கள் என்ன செய்கிறேன்னு. இங்கே பாருங்கள், காஸ் டீட்டாங்களா? காஸ் டீட்டானா என்ன போடலாம், சாரி கொசிக்கன் டீட்டானா என்ன போடலாம், 1/sin θ போடலாங்களாம்மா. மைனஸ் காட் டீட்டானா என்ன போடலாம், காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ரைட்டுங்களா? த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களாம்மா? இப்போ ரெண்டு பக்கமும் கீழே என்ன காமனாக இருக்குது, சைன் ஸ்கொயர் சைன் டீட்டா காமனாக இருக்கா? அப்போ கீழே என்ன போடுவீங்க, சைன் டீட்டா. ரைட்டுங்களா? இப்போ மேலே என்ன வரும், 1 − cos θ த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களாம்மா? 1 − cos θ த ஹோல் ஸ்கொயர். இது ஓகேங்களா? இது வரைக்கும் டவுட் இல்லைங்களா? இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வாங்க. ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1 − cos θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன வந்துடும், சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துடுங்களா? புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் விளங்குச்சுங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 1 போடலாமா? அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் கொண்டு போங்க, 1 − cos θ போடலாங்களா? அப்போ இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், 1 − cos θ போடலாங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ 1 − cos θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே 1 − cos²θ. இப்போ பாருங்களேன், இது a² − b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ எப்படி எழுதுவீங்க, 1 − cos θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன வரும், a² − b² a + b இன்ட்டு a − b. இப்படி எழுதலாங்களா? ரைட்டுங்களா? இப்போ இந்த ஸ்கொயரையும் இந்த காஸ்டீட்டாவும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும், 1 − cos θ டிவைடட் பை 1 + cos θ. இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா பாருங்கள். தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப். குவஸ்டின் நம்பர் 4 உள்ள சப் டிவிஷன் 1 ப்ரூஃப் கண்ணா. புரிஞ்சுங்களாம்மா? இப்போ இதுலேயே குவஸ்டின் நம்பர் 2 போயிடலாங்களா? வாங்க குவஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். இதில் சப் டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக பார்க்கணும், ஃபார்முலாஸ் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு போடுங்க, எதையும் ஸ்கிப் பண்ணியாதீங்க. எந்த நான் சொன்னது மொத்தமே 3 ஃபார்முலா தான். சரிங்களா? அந்த 3 ஃபார்முலாவையும் கரெக்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 3 ஃபார்முலாவையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஸோ இதில் சப் டிவிஷன் 2 கண்ணா. சப் டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ் ஏ பை 1 + sin A. சரிங்களா? காஸ் ஏ பை 1 + sin A ப்ளஸ் 1 + sin A டிவைடட் பை காஸ் ஏ ஈக்குவல் டு 2 × sec A.
இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். சார் சொல்லியிருக்காரு எது பெருசாக இருக்கோ, எந்த வேல்யூ எந்த சைடு பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி சின்னதை கொண்டு வாங்க. சின்னதுலேருந்து பெருசை கொண்டு போகிறதுக்கு நிறைய ஆட் பண்ண வேண்டியது வரும், அதை நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்யணும். சரிங்களா? இப்போ நான் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேம்மா. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன நமக்கு என்ன கண்ணா இருக்குது? காஸ் ஏ பை ஒன் ப்ளஸ் சைன் ஏ. அப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. இப்படி இருக்குங்களா? நம்ம ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாமாம்மா. எல்சிஎம் எடுங்க பார்ப்போம். இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ வருங்களா? ப்ளஸ் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஒன் ப்ளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாங்களா? டிவைடட் பை கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், காஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஏ. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் டவுட் இல்லைங்களே? இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுங்க, என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர்னா ஒன். சரிங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பினா டூ சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏவே உள்ள மல்டிப்ளை பண்ணலாங்களா இல்லை அப்படியே வச்சுக்கோங்க, காஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஏ. இது அப்படியே இருக்கட்டும். ஆ இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்ன கண்ணா எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பல ஒன்றுன்னு போடலாங்களா? ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஏ. இதை எப்படி எழுதலாம்? ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளவு? டூ சைன் ஏ, சாரி டூ ப்ளஸ் டூ சைன் ஏ. இங்கே என்ன வரும்? இந்த ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ ப்ளஸ் டூ சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஏ. இந்த ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது? டூ காமனாக இருக்குங்களா? ஸோ டூவை காமன் ஆடுங்க, உள்ளே என்ன வரும்? ஒன் ப்ளஸ் சைன் ஏன்னு வரும், டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஏ. ரைட்டுங்களா? இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும்? டூ பை காஸ் ஏ. ரைட்டுங்களா? ஒன் பை காஸ் ஏ என்ன அர்த்தம்? சீக்கண்டேங்களா? அப்போ டூ பை காஸ் ஏனா டூ இன்ட்டு சீக்கண்ட் ஏ. இப்போ ரைட் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு பாருங்கள். தேர் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுற வேண்டியதான். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிங்களா? ஈஸியாக இருக்குங்களா? சப் டிவிஷன் டூ. இப்போ நெக்ஸ்ட் சப் டிவிஷன் த்ரீ போயிடலாங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கொஸ்டின் நம்பர் ஃபோரில் சப் டிவிஷன் த்ரீ பார்க்க போகிறோம். சரிங்களா? சப் டிவிஷன் த்ரீல என்ன கொடுத்துருந்தாங்களாமா? டேன் டீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் காட் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் டீட்டா. ஃபர்ஸ்ட் சம் நம்ம சைன் காஸ்ல பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம சைன் காஸ்ல பண்ணோமா அதே மாடல்ல இருக்கு பாருங்க. ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் டீட்டா கொசிகண்ட் டீட்டா. ரைட்டுங்களா? இப்போ நான் சொன்னேன் எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுங்கள். முதல்ல நான் இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதில் டேன் டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு போடலாங்களா? சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டிவைட் பை கீழே ஒன் மைனஸ் காட் டீட்டாக்கு பதிலாக இதோட ரிவர்ஸு, காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு போடலாங்களா? ப்ளஸ் காட் டீட்டாக்கு பதிலாக காஸ் டீட்டா பை சைன் டீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ரைட்டுங்களா? இப்போ மேலே கிளையும் எல்சிஎம் நம்ம எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டாம், சிம்பிளாக பாருங்கள். இப்போ கீழே உள்ளதுக்கு இது எடுங்கம்மா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா மேலே இருக்குது டிவைட் பை. இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ப்ளஸ் இந்த டைம் பாருங்க காஸ் டீட்டா பை சைன் டீட்டா டிவைடட் பை இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ இதை மேலே கொண்டு போய் சிம்பிளை பண்ணலாங்களா? சிம்பிளை பண்ணுங்க, என்ன வரும்?
முதல் வந்து சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை அப்படியே எழுதுங்க இன்ட்டு. இது மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல், என்ன வந்துடும், சைன் டீட்டா பை சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா, இது ஒரு டேர்ம் ரைட்டுங்களா. ப்ளஸ் செகண்ட் டேர்ம் எழுதுங்கம்மா, காஸ் டீட்டா பை சைன் டீட்டா, இது மேலே போச்சுன்னா இன்ட்டு காஸ் டீட்டா பை காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ரைட்டுங்களாம்மா. இது முடிஞ்சா இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாங்களா, உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், சைன் டீட்டா சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை, கீழே மல்டிப்ளை பண்ணலாமா, கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா வந்துருங்களா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா, ப்ளஸ் காஸ் டீட்டா காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை, கீழே சைன் டீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும், காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, கீழே மல்டிப்ளை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா. இப்போ இது வரைக்கும் கிளியராக புரியுதுங்களாங்கம்மா, சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடலாங்களா, நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இருக்குது, பட் இங்கே என்ன இருக்குது, காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன், எப்படி எழுத போகிறேன்றத பாருங்கள் சரிங்களா. இந்த ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதுங்க, சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா அப்படியே எழுதிடுறேன். இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கம்மா, மைனஸ் சைன் டீட்டாவை ப்ளஸ் ஆக்கிடுங்க, மைனஸ் ப்ளஸ் காஸ் டீட்டாவை மைனஸ் ஆக்குங்க, அப்போ இந்த சைன் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை இந்த ஸ்டெப்பில் சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா, மாற்றிடுறேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. இப்போ இந்த ஸ்டெப்பில் மாற்றிட்டேன்னா இப்போ ரெண்டு பக்கமும் காமனாக என்ன இருக்குது, சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா காமனாக இருக்குங்களா, இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. இந்த ஸ்டெப்பில் இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸி தான், படிக்க படிக்க ஜாலியாக படிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பக்கத்தில் என்ன என்ன காமனாக இருக்குது, சைன் டீட்டா காஸ் டீட்டா, அப்போ ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ஒன் பை சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டாவை காமனாக எடுங்கம்மா, காமனாக எடுத்திங்கன்னா உள்ளே என்ன வரும், சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா, இது வந்துடுமா, இந்த ஸ்டெப்பில் இருந்து இதை வந்துடலாங்களா, புரியுதுங்களா. சரி சரிம்மா, இப்போ இங்கே பாருங்க, இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாங்களா, எல்சிஎம் எடுங்க பாப்பா, இப்போ என்ன வந்துடும், விச் இம்ப்ளைஸ் ஒன் பை சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா வச்சுக்கோங்க, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப கீழே சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், சைன் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் கியூப் டீட்டா மைனஸ் இங்கே காஸ் டீட்டா இன்ட் காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் கியூப் டீட்டா, இது வரைக்கும் ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுங்களா. சரி இப்போ இதுக்குரிய ஃபார்முலாம்மா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எயிட் ஸ்டாண்டர்டில் படித்தது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி படிச்சிருக்கீங்களா இந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், கவனமாக பாருங்கள், ஒன் பை சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா வச்சுக்கிட்டு மேலே உள்ள ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பதிலாக ஏ மைனஸ் பி போடுங்க, சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ரைட்டுங்களா இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ரைட்டுங்களாம்மா, ஹோல் டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா, ஹோல் டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா, புரிஞ்சுங்களா, இதில் எதுவும் டவுட் இல்லைங்களே ஆ ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள் இங்கே சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இருக்குங்களா, இதையும் இதையும் நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாங்களா. இங்கே பாருங்கள் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன பண்ணலாம், ஒன் பண்ணலாங்களா. அப்போ ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாங்களா, இப்போ முடிஞ்சுங்களா. இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எழுதுங்கம்மா, ரெண்டையும் பிரித்து எழுதுங்க, இங்கே என்ன வரும்,
ஒன் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் இதை செப்பரேட் பண்ணி எழுதுங்க. சைன் டீட்டா காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா இப்படி எழுதிக்கலாங்களா? இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 பை சைன் டீட்டானா என்ன போடலாம், கொசிகன் டீட்டா போடலாங்களா? 1 பை காஸ் டீட்டானா சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சா பாருங்க, கொசிகன் டீட்டா சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1, தேர் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதுதான் சப் டிவிஷன் 3க்குரிய ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் புரிஞ்சுங்களா? ஸோ இது புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களாம்மா, சரிங்களா? இதில் சப் டிவிஷன் நம்பர் 4 வந்து போகலாம். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், சரிங்களா? கொஞ்சம் நல்லா கரெக்டாக கவனமாக பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. சார் என்னென்ன ஃபார்முலா சொல்கிறனோ அதை பூரத்தையும் ஓரளவு கரெக்டாக நீங்கள் கேதர் பண்ணி எழுதியிருக்கணும், சரிங்களாமா? ஸோ நெக்ஸ்ட்டு சப் டிவிஷன் நம்பர் கொஸ்டின் நம்பர் 4ல சப் டிவிஷன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சப் டிவிஷன் நம்பர் 4ல என்ன கொடுத்துருந்தாங்களாமா, சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ டிவைடட் பை சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் சீக்கண்ட் ஏ சீக்கண்ட் ஏ சீக்கண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னவா மாற்றணும், சைன் டீட்டா காஸ் டீட்டா ரேஞ்சில் நம்ம மாற்றிக்கணும், சரிங்களாப்பா? ஸோ மாற்றுங்க பார்ப்போம் கண்ணா, இது மூலம் மாற்றுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு, இந்த சைடை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணணும், காஸ் சைனில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 1 பை சீக்கண்ட் ஏனா 1 பை காஸ் ஏ டிவைடட் பை இந்த சீக்கண்ட் ஏனா 1 பை காஸ் ஏ, ரைட்டுங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாங்களா? எல்சிஎம் எடுங்க பார்ப்போம் என்ன வரும், காஸ் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை காஸ் ஏ, சரிங்களா? இது ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போயிருங்க, இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை 1, புரிஞ்சுங்களா என்ன பண்ணுறேன்னு, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிடலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாங்களா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும், காஸ் ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் என்ன வந்துச்சு, காஸ் ஏ ப்ளஸ் 1. பட் ரைட் ஹேண்ட் சைடில் காஸ் ஏ ப்ளஸ் 1 இருக்குது, இல்லை. அப்போ இதுக்கு மேலே ஃபர்தராக என்னால் என்ன பண்ண முடியாது, ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாங்களா? அதுதான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சைன் ஸ்கொயர் டீட்டானா என்ன சொல்லியிருக்கேன், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சொல்லி கொடுத்துருக்கேனா? அப்போ இங்கே என்ன வரும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போ இது பாருங்கள், 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா போடணும், டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. அப்போ இங்கே 1 மைனஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ கேன்சல் ஆகிடலாங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும், 1 ப்ளஸ் காஸ் ஏ. இப்போ இங்கே என்ன வந்துச்சு, காஸ் ஏ ப்ளஸ் 1, இங்கே 1 ப்ளஸ் காஸ் ஏ, தேர் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதுதான் கொஸ்டின் நம்பர் 4க்குரிய ஆன்சர் கண்ணா. ஸோ புரிஞ்சுங்களாமா, கொஸ்டின் நம்பர் 4 புரியுதுங்களா, சரிங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் 8.3ல குவெஸ்டின் நம்பர் 5ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், சரிங்களா? ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.